வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன் சார். கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறீங்க, வயசு என்ன ஆகுது சார்? வயசு 27 சார். 27, கல்யாணம் ஆகிடுச்சா? ஆகிடுச்சு சார். ஓகே, குழந்தை இருக்கா? சரிங்க சார், இப்போ தான் கல்யாணம் ஆகி ஒரு 8 மாதம் ஆகுது சார். சொல்லுங்கள் தம்பி, என்ன பிரச்சனை சார்? இது ஒரு வாட்டிக்கு மேலே பண்ண முடியல சார். செக்ஸ் தொடர்ந்து பண்ண முடியுது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது? 8 மாதம் ஆகுது சார். சரி, ஓகே. செக்ஸ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு ஆண் உறுப்பு விரைப்பு கம்மியாக இருக்கும் இல்லையா? இல்லை சார், அது ஸ்டார்டிங்ல நல்லா தான் சார் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா உடனே ரொம்ப எக்ஸ்ட்ரா, அதாவது செக்ஸ் பண்றப்பவே டவுன் ஆயிடுதா? இல்லை சார், பண்ணி முடிச்ச உடனே போதும். அதாவது என்ன அப்படின்னா, வந்து ஒரு ஆணுக்கு வந்து 20-30 எல்லாம் ஃபஸ்ட்டுலே வந்து வருது அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். டெய்லி ஒரு வேளை செக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலே போதும், சரியா? ஒரு பெண்ணுக்கு வந்து 10-12 நிமிஷத்தில் அவங்களுக்கு இன்ப நிலை கிடைச்சிரும். சில நேரங்களில் வந்து செகண்ட் சோர்ஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து அது வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து ஒரு முறையிலே வந்து நீங்கள் 20 நிமிஷம் பண்ணுறீங்கன்னா அதுவே போதும், சரியா? ஸோ நல்ல உணவுகளை எடுங்க, நான் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய உணவுகளை எடுங்க, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி. ஸோ ஆண் உறுப்பு சதைப்போட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து அந்த கேள்விக்கான பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே 3 காலர்ஸ் அட்டன் பண்ணியாச்சு. ஸோ பேரிச்சம்பழம், அத்திப்பழம், சிறுபருப்பு, துவரம்பருப்பு, இதை வந்து நல்ல செவ்வரணி விட்டு நல்லா அவிழுத அரைக்கணும். பேரிச்சம்பழம், அத்திப்பழம், இது ரெண்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா தண்ணியில் ஊற வச்சிடணும். ஒரு 2-3 மணி நேரம் ஊறின பிறகு அதை எடுத்து தனியாக எடுத்துக்கணும். சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இதெல்லாம் வந்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா ஊறிடும். அதையும் எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஊறின இந்த இதெல்லாம் எடுத்து செவ்வளணி 2 இளநி வாங்கி இதில் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா விழுது மாதிரி ஆகிடும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து நல்லா சுத்தமான தேன் வாங்கி ஒரு கடாயில், ஸ்டவ்வு மேலே கடாய், சரியா? ஸ்டவ்வு மேலே கடாயை வச்சு அந்த கடாய் மேலே, கடாய்க்கு உள்ளே அரைச்ச விழுதெல்லாம் உள்ளே போட்டு, சரியா, கொஞ்சம் கொஞ்சமாக தேன் ஊற்றி கிளறணும். கிளறி அதை லேகியம் மாதிரி வச்சுக்கிட்டு காலையில் மதியம் நைட்டு 3 வேளை சாப்பிட்லாம். இல்லைன்னா ரெகுலராக வந்து நைட்டு சாப்பிட்லாம். நைட்டு 2 ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இதையும் வந்து நல்லா ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்கள். ஆண் உறுப்பில் வந்து சதை பெருகும். ஆண் உறுப்பு வந்து எப்போவுமே ஒரு ஆணுக்கு வந்து இப்படி, அதாவது ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் வச்சு ஒரு வட்டம் போட்டிங்கன்னா அந்த சுற்றளவு ஆண் உறுப்போட பருமன் இருக்கணும். அதில் 1 நூல் குறைஞ்சாலும் நீ நிறைய நூல் விட்டுருக்கேன்னு அர்த்தம், சரியா? ஸோ வந்து அதை வந்து சரி பண்ணணும். ஸோ எல்லோரும் இப்போவே வந்து ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் வச்சு பாருங்கள். கார்த்திகை காணோம், உதார ராமையும் காணோம், கண்ணனையும் காணோம். நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன், எல்லாம் அளவெடுக்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஸோ வந்து கவனமாக வந்து ஆண்கள் வந்து நல்ல உணவுகள் எடுக்கணும், நல்ல உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யாத ஆண்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் வந்து வாக்கிங்காவது போகலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வாக்கிங் போகலாம். உங்களுடைய மூளை என்பது வந்து நல்ல சிந்திக்கக்கூடிய திறனில் இருக்கணும். உங்களுடைய மூளை என்பது வந்து ஆளுமை திறனோடு இருக்கணும். லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நிறுவனத்தை நடத்தணும்னாலும் சரி, ஒரு வீட்டை வந்து ஒழுங்கான முறையில் வந்து எக்கனாமிக்கல் சோர்ஸோடு கொண்டு போகணும்னாலும் சரி, ஒரு ஆணோட ஆளுமைத்தன்மை வந்து சரியான முறையில் இருக்கணும், சரியா? சில நிறுவனங்கள்லாம் நாம் பார்க்குறோம், லட்சியம் என்னன்னு தெரியாமலேயே செயல்படக்கூடிய நிறுவனங்களை நாம் பார்க்குறோம். ஒரு வீட்டுக்கும் ஒரு விஷன் வேணும், அதே மாதிரி வந்து ஒரு நிறுவனம் நடத்தக்கூடிய இளைஞர்களுக்கும் வந்து ஒரு விஷன் இருக்கணும், ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறப்ப வந்து நீங்கள் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய மாதிரி உங்களுடைய ஆர்கனைசேஷனை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அந்த ஆர்கனைசேஷன் ஃபேமிலியில் வந்து 4 பிள்ளைங்க இருக்கும், ஒவ்வொரு ஆளையும் ஒழுங்காக வந்து இணைக்கணும். நிறைய பேரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா
மூணு குழந்தை இருந்தால் ரெண்டு பேரை ரொம்ப லவ்வபுளாக பார்ப்பாங்க. ஒரு ஆளை வந்து நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டாடான்னு சொல்லி தண்ணி தெளித்து விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம என்னென்ன இலக்கு வச்சு அது நமக்கு நிறைவேறாமல் இருக்கோ அந்த இலக்கை நோக்கி குழந்தைகளை வந்து நாம் மோட்டிவேட் பண்ணணும். உன்னால் முடியும், அப்பா சப்போர்ட் பண்ணுறேன், அம்மா சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி போகணும். ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நிறைய குறைஞ்சி போய் வீட்டுக்குள்ளேயே வந்து கம்யூனிகேஷன் டிசார்டர் ஆகிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே பேசுகிறது குறைஞ்சி போச்சு. ஆமாம், நாலு பெட்ரூமோட வீடு கட்டுறானா எதுக்கு? நாலு டிவி வைக்க, அதில் நாலு பேர் தனித்தனியாக இருக்க, ஆமாம், ஆளுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்க, அந்த மாதிரி வந்து சுயமான சுகத்துக்காக தான் நாலு பெட்ரூமோட வீடை கட்டுறாங்களே ஒழிய அங்கே வந்து ஒரு அசம்பிள் இல்லாத ஒரு சூழல். நீ வேணுங்கிறப்ப அந்த ரூம்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கிறது, இப்படிலாம் நிறைய வீடுகளை நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ உணர்வியலாக பேசணும், உளவியல் சார்ந்த விஷயங்கள் ஒழுங்காக இருக்கணும், மனக்குமுறல் இருக்கக்கூடாது, மன உளைச்சல் இருக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய சிறுவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க ஃபுல்ஃபில்லாக இல்லை, சைல்டுஹுட்டில் வந்து அவன் ஃபுல்ஃபில்லாக இல்லை. அவன் அடல்ஹுட்டுக்கு வர்றப்போ வந்து அவன் வந்து திக்கு தெரியாமல் ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு சூழலுக்கு இன்றைக்கி வந்துகிட்ருக்கிறான். ஸோ அந்த காலத்துலலாம் வந்து அவனுக்கு நாம் சொல்லி கொடுத்தோம். இன்றைக்கி வந்து இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருந்தாலும் அவன் கூகுளில் போய் தேட வேண்டியிருக்கு. கூகுள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது தான். ஆமாம், எத்தனை இடத்துல லைப்ரரி இருந்தது, இன்றைக்கி லைப்ரரியவே காணோம். லைப்ரரி போய் படிக்கிற ஆட்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதுக்கான இதெல்லாம் பாருங்கள், எப்போவுமே வந்து படிக்கணும். படிச்சிங்கன்னா மூளை யோசிக்கும், புரியுதா? ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கிறோன்னா வந்து மூளை நல்லா யோசிக்கும். படித்தா மட்டும்தான் பேச முடியும், ஸோ பார்த்தா பேச முடியாது. பார்த்து படிக்கிறதுலையும் பேச முடியாது. பார்த்து படிக்கிறதுன்றது நம்ம ஒரு ஒரு ஐபேடில் படிக்கிறோம், இல்லை சிஸ்டத்தில் படிக்கிறோம், அதெல்லாம் வந்து மனசில் பிரெயினில் போய் பதியாது, சரியா? நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் படித்தீங்கன்னா மூளை களிமண் ஆகிடும். ஆனால் புக்கு எடுத்து படித்தோம்னு வைங்க, களிமண்ணாக இருந்தாலும் மூளை மூளையாகிடும், சரியா? சிந்திக்கக்கூடிய திறன் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ எங்கள் கண்ணன் பாருங்கள், இப்போ கூட வந்து ஏதோ படிச்சிருக்கார், காமசாஸ்திரம் ஒரு புக்கு எடுத்து, தலைவன் தலைவிக்கு எப்படி முத்தமிடுதல், கண்ணன் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு புத்தகத்தை காணும், அனங்கரங்கம். இந்த அனங்கரங்கத்தில் வந்து டைப் ஆஃப் பொசிஷனும் மது படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்லா முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஸோ அதனால் அந்த மரியாதை வந்து நிறைய படிங்க. படிக்க 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 தான் வந்து நம்மளை நாம் வந்து செதுக்கிக்க முடியும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். கையே கதியாக நிறைய பேர் இருக்கான், கைப்பழக்கம் 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 பண்ணால் ரொம்ப சிரமம். அதே மாதிரி கல்யாணமே பண்ணியிருந்தா கூட கல்யாணம் பண்ணிவிட்டு கைப்பழக்கம் பண்ணுற நிறைய பேர் இருக்கான். ஒய்ஃபு தூங்கிட்டாளா, நேராக போய் பாத்ரூமில் போய் அடிச்சுட்டு வந்துடுவான். ஏன்னா வந்து ஒய்ஃபு ஆபாச படத்தில் வர்றதோட ரொம்ப அசிங்கமாக இருக்கா அப்படின்னு போய் அங்கே போய் அடிச்சுட்டு வந்துடுவான், அங்கே போய் நினச்சிட்டு வந்துடுவான். நிறைய பேர் இருக்கான். சவரில் கொடுக்குற தம்பியை நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன், பாத்ரூமில் போய்ட்டு நிறுத்திட்டு சவரில் கொடுத்துருவான், சவர் சல்லுன்னு அடித்து அதை வெளியேற்றிடும். ஆமாம், இப்படிலாம் நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. திடீர்னு மின்சாரம் கூட சவரிலேருந்து வந்துடும், மின் கசி வரும் இல்லை, அப்புறம் வாழைக்காய் செத்துறாதா சுருண்டுறாதா. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து கவனமாக பார்க்கணும். ஆண்மை தாம்பத்தியம் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கொண்டு போகணும். இது வந்து ஒரே இதில் முடிஞ்சிட போகிறது, ஒரு வருஷத்தில் முடிஞ்சிடறது இல்லை. ஒருத்தனுக்கு 30 வயசில் கல்யாணம் ஆகுதுன்னா குறைஞ்சது அவன் 60 வயசு வரைக்காவது வந்து அந்த செக்ஸில் வந்து ஈடுபடணும். செக்ஸில் ஈடுபடுறப்ப தான் அவனுக்கு வந்து நல்ல பலன் இருக்கும், சரியா? தொடர்ந்து செக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட வந்து அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், அதுக்கும் வந்து ஒரு லீவ் விட்டுக்கலாம், சரியா? ஸோ அதனால் வந்து நல்ல நூல் படிங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள்கிட்ட வந்து மனம் விட்டு தயவு செய்து பேசுங்க, சரியா?